மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ஹாய் சரிகமா வியூவர்ஸ், நான் உங்கள் அக்ஷயா இனியாவிலிருந்து பேசுகிறேன். இனியா ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ அதோட ஜேர்னி பற்றி, என்னோட ட்ராவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு இனியா சீரியலில் வந்து ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுதா, அமுதவல்லின்ற கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடியன்ஸ்க்கு வந்து அது எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா அவங்க தான் இங்கே நெகட்டிவாக பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கேரக்டர் வந்து நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். எனக்கு வந்து ஷார்ட் இல்லை, எனக்கு கட் சொல்லிட்டு நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது கூட அவங்க நடிக்கும்போது அவங்கள பார்த்துட்டே இருப்போம் எப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக நடிப்பாங்க அவங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு டைலாக் அவங்க ஸ்டார்ட் பண்ண ரொம்ப அந்த பழைய காலத்தில் அந்த வில்லேஜ் டைப்பில் நெகட்டிவாக எப்படி சில லேடிஸ்லாம் இருப்பாங்களோ அதே மாதிரி இவங்க பண்ணுவாங்க. இப்போது அதெல்லாம் பார்க்கவே புதுசாக இருக்கும், பிகாஸ் இப்போ எல்லார் வீட்லேயும் அப்படி இருக்க மாட்டாங்க. அதை இவங்க நடிப்பாங்க. அது என்ன மாதிரி சொல்லலான்னா, ஒரு சின்ன டைலாக் தான் இருக்கும், அதை வந்து ஐயோ 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 அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பேசும்போது இந்த கை ஆக்ஷனு இப்படி இப்படி பண்ணாமல் அவங்களுக்கு பேசவே வராது. ஸோ அவங்க ஆக்டிங் பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இவ வேலை பண்ணி கிழிச்சதா ஏற்கனவே நல்லாவே தெரியுது. வேணு விளங்கோன்னு ஏதாவது ஒரு வேலை பண்ணாதானே? ஏதோ அண்ணி நல்லா இருந்தா அம்மாவாசை, பிரதோஷம், வெள்ளி, செவ்வா, கந்தசஷ்டின்னு ஒரு வேலை கூட தவறாம அழகா தொடச்சி வீட்டை கூட்டி பெருக்கி கொலசாமிய கும்பிட்டு எலுமிச்சம்பழத்துல மஞ்சள் தடவி அப்படி ஒரு பூஜைய போட்டு கம கமன்னு சாம்பிராணி பொகைய போட்டு ஊதுபத்தியை ஏத்தி வச்சு அப்படியே மகாலட்சுமியே உள்ள வர மாதிரி பூஜை பண்ணுவாங்க. இனியா சீரியல்ல வந்து டஃப் சீன் அப்படின்னா, எனக்கு வந்து டஃபா பெருசா எதுவும் இருந்தது இல்லை. பட் டிஃப்ரெண்டா நான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சூடு வைப்பாங்க. எனக்கு செகண்ட் எபிசோடில் இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணி அண்ணா வந்து ஒரு பையன் கூட வந்து நான் சும்மா புக்கு வாங்குறதுக்காக போயிருப்பேன். ஆனால் அவங்க என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு சூடு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பிகாஸ் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சீரியலுக்கு வந்து அழுகிறேன் இந்த சீரியலில். ஸோ அது அழுகிறது வந்து நிறைய டேக் போச்சு. பட் ஆனால் அதை நான் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அது வந்து ரியலாகவே லைக் நெருப்பு எரியும் போது நான் வந்து ஆஃப் பண்ணேன். ஸோ அதெல்லாம் எனக்கு பயமாக இருந்துச்சு, அது பட்டு ஒன்றும் ஆகலை. பட் அதை நான் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், லைக் பண்ணும்போது கையில் பட்டுருமோ சுற்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீன் அண்ட் தென் சூடு வச்ச சீன்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். ஏன்னா அந்த ஃபீல் என்னால் கொடுக்க முடியல. பட் ஆர்டிஸ்ட்டாக அதை கொடுக்கணும், அதை நான் ட்ரை பண்ணேன், என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன் நான் நினைக்கிறேன். சொல்லு, சத்தியம் பண்ணு. ஃபேவரட் சீன் வந்து இனியால என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாக்கு வந்து நாங்க செம்மையா பயந்துட்டே இருப்போம் வீட்டுல. அண்ணா வந்துருவாங்க, அப்பா வந்துருவாங்கன்னு ஸ்டார்டிங்லாம் ரொம்ப பயந்துட்டே இருப்போம். ஸோ ஆனா அந்த பயம் இருக்கும். ஆனால் அம்மா கூட நாங்கள் அம்மா, இளங்கோ, நான் இருக்கும்போது நாங்கள் 3 பேர் ஒரு வைப் பண்ணுவோம். அவங்க வரத்துக்கு முன்னாடி, அவங்க வந்ததுக்கப்புறம் செம பயமாக இருக்கும். வரத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து நாங்கள் டான்ஸ் ஆடுவோம், அவங்க வராங்களான்னு பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் அப்படியே அண்ணன் வந்தோடனே ஃபுல் சேஞ்ச் ஆகிட்டு அப்படி நடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படி பயந்துட்டு. அது வந்து அதெல்லாம் என்ன ரொம்ப பிடிச்ச சீன். இனியால வந்து ஸ்பெஷல் மெமரிஸ் அப்படின்னா, இப்போ தீபாவளி போச்சு இல்லைங்க. ஸோ தீபாவளி வந்து நம்மளுக்கு லீவ் தான் எல்லாருக்குமே. ஸோ அவங்கவுங்க என்னதான் யார் கூட 24 hours ஒர்க் பண்ணாலுமே நம்ம தீபாவளி நம்ம வீட்டை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு கிஃப்டட் மாதிரி லைக் நாங்களாம், ஏன்னா நாங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுற கோஆர்டர்ஸ் கூடயே வந்து தீபாவளி ஷூட் பண்ணி அவங்க எல்லாரும் கூட நான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. இனியா சீரியலோட டைட்டில் சாங் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அதுலேருந்து ஒரு 2 லைன் பாடுறேன், கொஞ்சம் கேட்குற மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா,
பாடம் சொல்லவா பறந்து செல்லவா. தேங்க்யூ. இனியா வரதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் எப்படி இருந்துச்சு, இனியா வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். இனியா வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே நல்லா ரீச்சாக தான் இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, ஐடென்டிஃபை பண்ணாங்க. பட் இனியா வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா, இனியா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன் சன் டிவி. ஸோ சன் டிவியில் நான் வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து எனக்கு இனியா கிடச்சிது. ஸோ இந்த சான்ஸை வந்து நான் மிஸ் பண்ண விரும்பலை. அண்ட் தென் வந்ததுக்கப்புறம் இனியாவில் பண்ண அப்புறமா எப்படி எனக்கு இருந்துச்சுன்னா, நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணாங்க. முக்கியமாக அதை எப்படி சொல்லணுன்னா, அந்த வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து சன் டிவி நிறையா பார்க்குறாங்க. அவங்க தான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சன் டிவி மட்டும் பார்க்குற பீப்புள்ஸ் வந்து. ஸோ அங்கே வரைக்கும் நம்ம ரீச் ஆகுறோம், இங்கே சிட்டியில் மட்டும் நம்ம பார்க்குற ரீச் கிடையாது, அது வரைக்குமே நம்ம ரீச் ஆகுறோன்றது வந்து எனக்கு இங்கே நடிக்கும் போது தான் அது நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ரியல் லைஃப் ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் ப்ரீதா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்க்குற ப்ரீதாவே லைக் இதில் அக்ஷயாவாக பார்க்குறவங்க கிடையாது. பிகாஸ் நான் வந்து ரொம்ப டாக்கட்டிவ், ரொம்ப ஃபன் பண்ணிவிட்டு எங்கே பார்த்தாலும் சிரிச்சிட்டு அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர். சைலண்ட்டாகவே நான் என்னால் இருக்கவே முடியாது அந்த மாதிரி. ஆனால் டோட்டலாக வந்து அக்ஷயாவாக பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட் ஒரு கேரக்டர் தான். இதில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக ஒரு ஓரமாக போய் நின்றுட்டு அப்பாவுக்கு பயந்துட்டு அண்ணாவுக்கு பயந்துட்டு அப்படி ஒரு கேரக்டர் தான். அம்மாக்கிட்ட மட்டும்தான் எப்போயாச்சும் அந்த சுட்டித்தனம் வந்து வரும். பட் ஸ்டார்டிங்கில் வந்தது, இப்போ அதுவும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இப்போ இன்னும் என்ன மெச்சூர்டாக போயிட்டுருக்கு இந்த ரோல் வந்து. ஸோ இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அக்ஷயாவாக பார்க்கும்போது. ப்ரீதா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் அந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது, பிகாஸ் கட் பண்ணால் நான் வந்து ப்ரீதாவாக தான் இருப்பேன். செம்ம ஜாலியாக சிரிச்சிட்டு அப்படியே பேசிட்டு டேக் சொன்னோடனே அப்படி சைலண்ட்டாக அப்படி ஆயிடுவேன். ஸோ இதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் முக்கியமாக உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும், அது என்னென்னா, சரிகமா ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு நான் இந்த சீரியல் பண்ணுறேன். இந்த ப்ரொடக்ஷன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துப்பாங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் பண்ணி கொடுப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. ரியலி ஹாப்பி. இப்போ இனியாவோட ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேன்ஸ், அதாவது என்னை வந்து இனியாவில் மட்டும் இல்லை, ஸ்டார்ட் அப்பில் நான் வந்ததுலேருந்து என்ன ஒரு பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க லவ்வை கொடுத்துட்ருக்கேன் என்னோடய ஃபேன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்களோட எஃபர்ட்மே ரொம்ப அதிகம் இதில். ஏன்னா நம்ம நடித்து நம்ம போயிடுறோம், ஆனால் அந்த எபிசோட் எப்போ வருது என்னன்றதான் எங்களுக்கு இருக்கிற அந்த ஈகர் விட அவங்க வந்து எங்களுக்கு முன்னாடி பார்த்துட்டு போஸ்ட் பண்ணிடுவாங்க. லைக் அவங்க அந்த எடிட்லாம் பண்ணி ஒரு சாங்லாம் போட்டு போட்டிருப்பாங்க, அந்த பேஜில் நம்ம பார்க்கும்போது தான் தெரியும், ஓ இன்றைக்கி நம்ம எபிசோட் வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்கிறதுலாம் பார்த்து தான் நான் போய் எபிசோடே பார்ப்பேன். அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப லைக் பூஸ்டாக இருக்கும். ஓ நம்மளோட சீரியல்ஸ் இவங்கெலாம் பார்த்துட்டு நம்மளுக்காக ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி எஃபர்ட் போட்டு அதுக்கு ஒரு எடிட் பண்ணி ஒரு சாங் போடுறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இது வரைக்கும் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இன்னும் பண்ணுங்கள். தேங்க்யூ.